அனைவருக்கும் வணக்கம். சுபம் மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்னைக்கு மூல நட்சத்திரத்தினுடைய ரகசியத்தை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். உங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். மூல நட்சத்திரம் ஆண் மூல அரசாலும் பெண் மூல நெருமூலம்னு இப்படியே சொல்லி வாழ்க்கையை ஓட்டிட்டாங்க. ஆனா மூல நட்சத்திரக்காரர் யாரை பிடிச்சா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அஞ்சாத நெஞ்சப்படுத்த ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரம் தான். அவருடைய வாழ்க்கையில ராமருக்கும் சீதைக்கும் கடைசி காலத்து வரைக்கும் உதவி செய்தே அவருடைய காலத்தை கழிச்சாரா இல்லையா? அப்ப மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே நட்சத்திரம் மூல நட்சத்திரம் தான். இங்க வாடு கூப்பிடாதுக்கு முன்னாடி வந்து முன்னாடி குமிஞ்சு நிற்பார். அப்பேற்பட்ட சக்தி படைச்சவர். அவங்க வந்து மூல நட்சத்திரக்கார் மட்டும் நம்ம கூட இருந்தா, ஒருத்தருடைய ஜாதகத்துல மூல நட்சத்திரக்காரி இருந்தா 100 ஆட்களுக்கு சமம். அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான நட்சத்திரம் நமக்கு மூலம். எப்படியும் அவங்க பிழைச்சிக்குவாங்க அவங்க வாழ்க்கையில. ஆனா அவங்களுக்கு எந்த நட்சத்திரம் வந்து பூர்வ ஜென்ம நட்சத்திரம்னு அவங்களுக்கே தெரியாது. அப்ப இந்த பூர்வ ஜென்ம நட்சத்திரம் மட்டும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க வாழ்க்கை பிரமாதம் இருக்கும். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திருவாதிர நட்சத்திரம் தான் பூர்வ ஜென்ம புண்ணிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர் மட்டும் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை உச்சி போடுது போயிடும். இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணும் இல்லவா? எதிர்காலத்துல நீங்க வந்து அவங்களை பிடிச்சு நீங்க வாழணும் இல்லவா? திருவாதிர நட்சத்திரம் வந்து சிவனுடைய நட்சத்திரம். திருவாதிர நட்சத்திரம் தனிக்கு அவங்க பூர்வ ஜென்ம புண்ணியம் வந்து அன்னைக்கு வேலை செய்யும். அப்ப பூர்வ ஜென்ம புண்ணியம் என்னைக்கு வேலை செய்யணும் இப்ப உங்களுக்கு புரியுதா? உங்க பூர்வ ஜென்ம கர்மாவை என்னைக்கு தொலைக்கணும்னு உங்களுக்கு தெரியுதா? திருவாதிர நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு மூல நட்சத்திரக்காரு பூர்வ ஜென்ம கர்மா பரிகாரம் பண்ணாலும் அன்னைக்கு பழிக்கும். அன்னைக்கு அந்த நட்சத்திரக்காரு திருவாதிர நட்சத்திரக்காரர் அன்னைக்கு நீங்க கூட்டிட்டு வந்தாச்சுனாலே அன்னைக்கு அந்த கர்மாவை எடுத்து விட்டுருவாரு. அவங்களே கூட இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில எல்லா கர்மாவும் தீர்ந்துதா? இந்த ரகசியம் உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? இன்னைக்கு இந்த பதிவுல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி முன்னோர்கள் இந்த வகுத்து வச்ச ரகசியத்தை இன்னைக்கு இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்றாங்க. கண்டிப்பா இந்த மக்களுக்கு எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 12 ராசியில 9 கிரகம் 9 கட்டத்துல உட்காந்துட்டா மீதி 3 கட்டம் தானே கர்மா? ஏன் 12 கட்டத்துக்கு 12 கிரகம் வச்சிருக்கலாம்ல? அப்ப நம்ம ஏதோ ஒரு கர்மாவில மாட்டியிருப்போம். அந்த கர்மா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும்ல? அதைய தீக்கிறதுக்கு ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கணும்ல? அப்படி பண்ணினால் கூட அந்த நட்சத்திரக்காராவது நம்ம கூட இருக்கணும்ல? அதுதான் உங்களோட வாழ்க்கையில சிறப்பு. இந்த மாதிரி எல்லாம் நீங்க வாழ்க்கையில தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். மூல நட்சத்திரத்தை பிடித்து மூல நட்சத்திரக்காருடைய வாழ்க்கையில திருவாதிர நட்சத்திரக்கார் நட்பா உள்ள வந்துட்டாங்கன்னா அன்னையோட மூல நட்சத்திரத்துக்கு சகல தோஷம் நிவர்த்தி. தக்க வச்சு வாழ்ந்தீங்கன்னா மட்டும் போதும். அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுபம் மாரிமுத்து. நன்றி, வணக்கம்.